இன்ஸ்டன்ட் கேபேஜ் பக்கோடா பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங் இட். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப்ஸ் ஆஃப் கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, சாப்ட் கேபேஜஸ். அடுத்தது 2 கப்ஸ் ஆஃப் சாப்ட் ஆனியன்ஸ். ஆனியன்ஸ் நான் வந்து நீட் நீட்டா அரிஞ்சு வச்சிருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பொடியா அரிஞ்ச இஞ்சி பூண்டு, இதில் 1 கப் ஆஃப் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். யூ கேன் யூஸ் எனி டைப் ஆஃப் பஜ்ஜி போண்டா மிக்ஸ், ஆர் யூ கேன் ஆட் கடலை மாவு, உப்பு அண்ட் மிளகாய் தூள். பஜ்ஜி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் தேவைப்படும். இதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாவை ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் பக்கோடா இப்படி எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். முட்டைக்கோஸ் ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஆயிலை மிதமான சூட்டுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுங்க, இப்போ நம்ம பக்கோடாஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி பக்கோடாஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொன்னிறமாக வரத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. நம்ம சூப்பரான கேபேஜ் பக்கோடா ஸ்பூன் நிறமா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு டிஷ்யூல ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கேபேஜ் பக்கோடாஸ் ரெடி ஆயிடுச்சு. வெரி சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டியான ரெசிபிங்க, டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நரம்பு கைஸ் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ வாட்சிங் டேஸ்டி ரெசிபிஸ் வித் மீ பிரியா பிரதீப். தேங்க்யூ பபே அண்ட் ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே.